when a force is applied without touching an object, it's called non-contact force. Okay. ரெண்டு ஆப்ஜெக்ட் டச் பண்ணாமலே ஒரு ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட். மேக்னெட் என்ன பண்ணுவோம், அயன் திங்ஸ் கிட்டே போனால் அப்சர்வ் பண்ணிக்கும், அதாவது இழுத்துக்கும் இல்லையா, என்ன பண்ணுவோம் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. When a force is applied without touching, touch பண்ணாமலே அங்கே force react ஆச்சு அப்படின்னா நம்ம அதை non-contact force அப்படின்னு சொல்லுவோம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் வேக்கம் கிளீனர். வேக்கம் கிளீனர் என்ன பண்ணுவோம், கிளீனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ வீட்டில் இருக்க சின்ன சின்ன தூசெல்லாம் நம்ம வேக்கம் கிளீனரில் க்ளீன் பண்ணுவோம். ஓகே. அப்போ என்ன ஆகும், வேக்கம் கிளீனர் ஃப்ளோரில் டச் ஆகாது, ஆனால் அங்கே உள்ள தூசி அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் என்ன ஆகும், அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ வித்தவுட் டச்சிங் அன் ஆப்ஜெக்ட் வென் அ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் கால் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே. த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மேக்னட் அண்ட் வேக்கம் கிளீனர். சி ஹியர் மேக்னட் அண்ட் திஸ் இஸ் அயன் திங்ஸ். ஓகே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே. இப்போ என்ன ஆகுது, ரெண்டுமே டச் பண்ணாமல் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா, அட்ராக்ட் ஆகிடுது. நம்ம இரும்பு திங்ஸ் கிட்ட நம்ம மேக்னெட் கொண்டு போனால் என்ன ஆகும், டக்குன்னு ஒட்டிக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்கள் எந்த ஃபோர்ஸுமே கொடுத்துருக்க மாட்டீங்க, தானாகவே ஒரு ஃபோர்ஸ் அங்கே நடந்தது அப்படின்னா நம்ம அதை நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ டூ டைப்ஸ் அண்ட் வாட் ஆர் தே டைப்ஸ், த டைப்ஸ் ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸாக கிளாஸிஃபைட் ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே. ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் கிளாஸிஃபைட் டூ டைப்ஸ். ஓகே. ஒன் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே. கான்டாக்ட் ஃபோர்ஸ், வென் அ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் பை டச்சிங் த ஆப்ஜெக்ட் இட்ஸ் கால்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், when a force is applied without touching an object is called non contact force. Okay. Contact force classified into three types. First one is muscular force, second one is mechanical force, third one frictional force. Okay. Sorry, frictional force. Non contact force classified into two types. First one is gravitational force, another one is magnetic force. Okay. The first one is, see here, first we see muscular force. Muscular force, one of the part in contact force. Okay, contact force la first force vandu muscular force da. The force applied by using the parts of our body is called muscular force. Okay, namma nammaloada body parts ah use panni force apply pananum appadina namma adha muscular force appdin solluvom. Okay, see here, He is riding a bicycle. என்ன பண்ணுவாங்க, பெடல் பண்ணும்போது ஹீஸ் யூஸ் ஹிம் லெக் டு பெடல் இல்லையா, அவங்க காலை யூஸ் பண்ணி பெடல் பண்ணுவாங்க. பெடல் பண்ணும்போது தான் சைக்கிள் மூவ் ஆகும் இப்போ, ஆமாம் தானே. ஸோ லெக் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் அவர் பாடி இல்லையா. நம்ம பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதை நம்ம மஸ்குலா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஓகே. I use my legs to pedal. The force used here is muscular force. என்ன பண்ணுறாங்க அந்த பையன், அவங்க லெக்ஸை யூஸ் பண்ணி பெடல் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ என்ன ஃபோர்ஸுங்க அப்ளை ஆகுது, மஸ்குலா ஃபோர்ஸ். ஓகே. ஓகே. சேம் லைக் நம்ம ஈட்டிங், ரைட்டிங், ஸ்கேட்டிங் எல்லாமே மஸ்குலா ஃபோர்ஸ் தான். ஓகேவா. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் மஸ்குலா ஃபோர்ஸ். லெட்ஸ் சீ செகண்ட் பிக்சர். I use my hands to make spot. Okay. She used her hands to make parts. இவங்க இவங்க கைகளை பயன்படுத்தி ஒரு பார்ட் செய்கிறாங்க இல்லையா. ஹேண்ட் இஸ் த ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் அவர் பாடி இல்லையா. நம்ம பாடி பார்ட்ஸில் ஹேண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் திங் தான். த ஃபோர்ஸ் இஸ் யூஸ்டு ஹியர் மஸ்குலா ஃபோர்ஸ். ஓகே. இவங்க கைகளை யூஸ் பண்ணி, இவங்க ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்ட் மேக் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ வந்து என்ன ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, மஸ்குலா ஃபோர்ஸ். ஓகே. What is muscular force?
The force applied by using the parts of our body is called muscular force. Okay, namma body parts use panni force apply pananom appadina namma adha muscular force nu solluvom. Okay, let's spell the word muscular force. MUSCULAR, muscular force. FORCE, force, muscular force. Okay, let's see. Second one is mechanical force. Okay, the force applied by a machine is called mechanical force. Okay, idu enna appadina or machine vandu force apply pannudhu appadina and the force nama mechanical force appdin solluvom. For example, see here, bulldozer. Okay, this is one of the machine. And see here, this is mixer grinder, like a wet grinder. This is also one of the machine, illaya? And the machine vandu force apply பண்ணது அப்படினா அந்த மெஷின் மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சு அப்படினா நம்ம அத மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படினு சொல்லுவோம். புல்டோசர் என்ன பண்ணுது? கிரவுண்ட்ல உள்ள மண்ணெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணும் இல்லையா? சோ யூசிங் புல்டோசர் டு டிக் கிரவுண்ட். செகண்ட் ஒன் இஸ் கிரைண்டிங் யூசிங் எ மிக்சர் கிரைண்டர். ஓகேவா? மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அதாவது மெஷின்ஸ் மெஷின்ஸ் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படினு சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்பெல் தி வேர்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். MECHANICAL, மெக்கானிக்கல். FORCE, ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நம்ம இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் அப்புறம் பேட்டரி சைக்கிள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே மெஷின் தான். ஓகேவா? அந்த பேட்டரி சைக்கிளில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னா நம்ம அதை மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்? எஸ், த ஃபோர்ஸ் அப்ளைட் பை அ மெஷின் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஓகே. Next, we see gravitational force. Okay, gravitational force, contact or non-contact force. This is contact force. Okay, sorry, non-contact force. Gravitational force, one of the part of non-contact force. Okay, when you throw a ball up in the air, why does it come down? When we jump, why do we come down? Why don't we fly? என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு பாலை மேல தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? பால் ஏன் மேல போகல, கீழே வந்துட்டு? பிகாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? நம்ம எர்த்துக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, எர்த்துக்கு இருக்கிற ஃபோர்ஸ் தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம மேலே வந்து நீங்க எந்த திங்ஸ் நீங்க தூக்கி போட்டாலுமே அது கீழே வந்துடும். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த எந்த திங்ஸ் நம்ம தூக்கி போட்டாலும் கீழே வந்துடும். இப்போ நீங்களே குதிச்சு பாருங்களேன், நீங்கள் குதிச்சிங்க, நீங்கள் ஜம்ப் பண்ணுனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மேலே பறப்பீங்களா இல்லையா? யூ டோன்ட் ஃப்ளை வந்தானே. இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஃப்ளோருக்கு வந்துடுவீங்க இல்லையா? அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்துக்கு இருக்கிற ஃபோர்ஸ் தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்கள் என்ன திங்ஸ் வந்து மேலே தூக்கி போட்டாலும் கீழே வந்துடும். ஓகேவா? அந்த ஃபோர்ஸை நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம மேக்னட் கிட்ட வந்து இரும்பு பொருட்கள்லாம் கிட்ட போகும்போது அப்சர்வ் பண்ணிக்குதோ சேம் லைக் அதே தான் நம்ம மேலே எந்த பொருள் தூக்கி போட்டாலும் கீழே வந்துடும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நம்ம எர்த்துக்கு இருக்கிற ஃபோர்ஸ் தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The earth pulls the object towards itself. The force applied by the earth to pull object towards itself called gravitational force. ஓகேவா? எர்த்தில் இருக்கும்போது தான் நம்ம மேலே எந்த திங்ஸ் தூக்கி போட்டாலும் கீழே வந்துடும். அதே நம்ம ஸ்பேஸ்க்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், தேர் வில் பி நோ ஏர் அபவ் த எர்த். அங்கே வந்து வித்தவுட் ஏராக தான் இருக்கும், அங்கே வந்து காற்றுங்கிற ஒரு விஷயமே இருக்காது. நம்ம பூமிக்கு மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் எந்த திங்ஸ் போட்டாலும் கீழே வராது, அங்கேயே அப்படியே அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஸ்பேஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம நிறையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதிரி மிதந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? கீழே ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் இந்த மாதிரி நம்ம தரையில் நிற்கிற மாதிரி நிற்க மாட்டாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதிரி மிதந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது.
there will be no air above the earth. Above the earth ma earth-க்கு மேல gravitational force இல்லாததனால என்ன பண்ணுவாங்க எந்த திங்ஸ்மே கீழ விழாது அப்படியே மிதந்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. Gravitational forces call force the earth pulls all the object towards itself. The force applied by the earth to pull objects towards itself is called gravitational force. நம்ம எர்த் மேலே எந்த திங்ஸ் நம்ம தூக்கி போட்டாலும் நம்ம எர்த் வந்து ஒரு புல் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? அது வந்து அப்படியே இழுத்துக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லெட் சி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எ மேக்னெட் இஸ் எ மெட்டீரியல் தட் அட்ராக்ட்ஸ் திங்ஸ் மேட் ஆஃப் அயன். த ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட்ஸ் திங்ஸ் இஸ் கால் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் மேக்னெட்ஸ் வந்து அயன் திங்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும் இல்லையா? த ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட்ஸ் திங்ஸ் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இரும்பு பொருட்கள் மேலே மேக்னெட் நம்ம கண்ணு கிட்டக்கு போனால் என்னாகும்? அட்ராக்ட் பண்ணிக்கும். அந்த அட்ராக்டிக் ஃபோர்ஸு தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மேக்னெட் இஸ் த ஒன் ஆஃப் த மெட்டீரியல் அட்ராக்ட் திங்ஸ் மேட் ஆஃப் அயன். அதுவும் மேக்னெட்டை நீங்கள் வேறு ஒரு காட்டன் கிட்டேயோ ஒரு உட் திங்ஸ் கிட்ட போனாக்க அட்ராக்ட் பண்ணாது. ஒன்லி அட்ராக்ட் மேட் அயன் திங்ஸ். ஓகேவா? அயன் திங்ஸ் அதாவது இரும்பு பொருட்கள்கிட்ட போனோம் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ அந்த அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட் ஸ்பெல் த வேர்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். MAGNETIC மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே. A magnet is a material that attracts things made of iron. The force that attracts things is called magnetic force. Okay? Okay. Children, see the picture. This is one of the activity you have to do this yourself. Okay? Observe the picture and write the kind of force involved here. இங்கே வந்து என்னென்ன ஃபோர்ஸ் அப்ளைடு ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். வாட் இஸ் திஸ்? ஹீ ஹிட் த பால். எப்படி ஹிட் பண்ணுவாங்க? லெக்ஸ்னால ஹிட் பண்ணுவாங்க இல்லையா? ஹீ யூஸ் லெக் ஹிட் பால். லெக் இஸ் த ஒன் ஆஃப் த பாடி பார்ட்ஸ். ஸோ பாடி பார்ட்ஸ்னால யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? மஸ்குலா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மஸ்குலா ஃபோர்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெஷின். It's applied mechanical force. This is leaf. இல்லையா? நம்ம லீஃப் எல்லாம் விழுந்து ஏன் மேலே போகாமல் கீழே வரும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பிகாஸ் த ரீசன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா? அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரைட் பண்ணணும். திஸ் இஸ் மேக்னெட் அண்ட் திஸ் இஸ் அயன் திங். மேக்னெட் வந்து அயன் திங்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ரியாக்ட் இன் திஸ்? Magnetic force. Okay, muscular force, mechanical force and gravitational force. This is magnetic force. Okay, let tick the muscular force. Okay, inga nama enna the force la nama muscular force pa tick pananum. Okay, see the picture. He played tennis, so this is one of the muscular force. ஆப்பிள்லேருந்து கீழே சாரி மரத்துலேருந்து கீழே ஆப்பிள் விழுது என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ராங். திஸ் இஸ் மஸ்குலார் ஃபோர்ஸ். பெடல் பண்ணுறாங்களே மஸ்குலார் ஃபோர்ஸ். பாடி பார்ட்ஸை வச்சு தான் நம்ம பெடல் பண்ண முடியும். ஸோ ரைட். ஷீ இஸ் ரீடிங். ஸோ யூ ஹாவ் டு ரைட் டிக். ஹீ இஸ் ஒர்க் அவுட். ஸோ அவங்க பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மஸ்குலார் ஃபோர்ஸ். ஓகே. ஓகே சில்ட்ரன்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். வாட் வி டூ லேர்ன் இன் த கிளாஸ்? எஸ், எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். நம்ம என்ன பார்த்தோம்? எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபோர்ஸ் ஹெல்ப் டூ த ஃபாலோவிங் திங்ஸ் அண்ட் வாட் ஆர் தே? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் அண்ட் சேஞ்ச் ஸ்பீட் மூவிங் ஆப்ஜெக்ட். Force can stop moving object and change the shape. Okay? Okay. Next, these are the example for force in our everyday life. This is example for force can change the speed.
This is example for the force can change the shape. Then match the following. We complete. Less force is required in pulling. நம்ம push பண்றதை விட pull பண்றதுக்கு அதிகமான force apply பண்ணுவோம். Okay, do in a question. Next, we see types of force. Force classified two types: contact force, non-contact force. Okay, contact force classified three types. What are they? Muscular force, mechanical force, and frictional force. What is muscular force? The force is applied by using the parts of our body is called muscular force. Okay. What is mechanical force? Yes. The force applied by a machine is called mechanical force. Okay. Okay. Non-contact force. Non-contact force is when a force applied without touching object, it's called non-contact force. For example, magnet. Okay. Non-contact force classified into two types. And what are the types of? Yes, the types of gravitational force and another one is magnetic force. Okay. Gravitational force are the earth pulls the object towards itself. The force applied by the earth to pull objects towards itself is called gravitational force. Okay. Next we learn magnetic force. A magnet is a material. Yes, magnet is the one of the material and the when force that attracts thing is called magnetic force. Okay. And today class is over, student. Okay. You go through the lesson. இது வந்து உங்களுக்கு homework. ஓகேவா? என்ன homework? இந்த பார்ட் மட்டும் என்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகே, நான் வந்து ஆன்சருமே உங்களுக்கு சொல்லிட்டேன். திஸ் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே. ஓகே, இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி எனக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன்ஸ், சில்ட்ரன்ஸ் ஃப்ரைடே, கம்மிங் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம சயின்ஸில் என்னென்ன லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அந்த லெசன்ஸ்லேருந்து டெஸ்ட் இருக்குது. 22-25 மார்க்ஸ்க்குள்ளே இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில்லப்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ். ஓகே, இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். சரியா? நீங்கள் டே டைமில் என்னென்ன லெசன்ஸ் நடத்துகிறோமோ, என்னென்ன கிளாஸ் பார்க்குறீங்களோ அதை அன்றைக்கே படித்து முடிச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பல்காக படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் டெய்லியுமே ரீட் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாருமே டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. ஓகே. ஓகே ஓகே சில்ட்ரன்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டேக் கேர்.